இரண்டாவது விவாதத்தை கருப்பு பேட்ச் வந்து தொடங்க பள்ளியிலிருந்து முதுநிலை ஆசிரியர்களை அனைத்து நிலை ஆசிரியர்களும் கருப்பு பேட்சை அணிந்து பணிக்கு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணிப்பாங்க தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் நாளை முதல் கருப்பு பேட்சை தொடர் இந்த நிகழ்வு முடியும் வரை கற்பனை செல்வதாக தீர்மானம் செயல்படுத்துவோம். அடுத்ததாக மாலையில் முதன்மை கல்வி அலுவலர் சந்தித்து வேலூர் மாவட்ட அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது மாநில அளவில் கற்றல் கற்பித்தல் நடைமுறையில் ஆசிரியர்களுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கற்றல் கற்பித்தல் பணி பாதிக்கக்கூடிய வகையிலும் நடைபெற்று வருகின்ற பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு மாணவர் ஆசிரியரிடையே நிலவக்கூடிய உறவு முறையிலே பாதிப்பும் ஏற்படக்கூடிய வகையிலும் மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆசிரியரை தண்டிக்கக்கூடிய செயல்பாடு என்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாகும். இதுவரையிலும் இந்த வேலூர் மாவட்டத்திலே நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தட்டி கழித்துவிட்டு அந்த காங்கேநல்லூர் பள்ளியிலே கடந்த மாதம் நடந்த நிகழ்வு திட்டமிட்டு அந்த பள்ளியை சார்ந்த அல்லது சாராத சிலரால் அது ஒரு மாதம் கழித்து அந்த தகவலானது வைரலாக்கப்பட்டு அதன் பிறகு அந்த ஆகஸ்ட் மாதம் வகுப்புக்கு செல்லாத ஆசிரியர் யார் என்றே தெரியாமல் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19 வகுப்புக்கு அதாவது மாற்றுப்பணி வழங்கியதாக கையொப்பம் பெற்று அந்த ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கருதி அவர்களை தற்காலிக பணியின் இடைநீக்கம் செய்வதாக அறிவித்திருப்பது என்பது ஆசிரியரிடையே மிகுந்த வேதனையும் மன கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக அந்த குறிப்பிட்ட மாணவர்களையோ அந்த மாணவர்களின் பெற்றோர்களையோ இதுவரையிலும் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையானது எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. இதன் மூலம் தெரியவருவது என்ன என்று சொன்னால், இனிமேல் மாணவர்கள் எந்த ஆசிரியர் மீதும் எவ்வகையான ரீல்ஸும் வெளியிடலாம், எவ்வகையான புகார்களும் வெளியிடலாம், இதை எதையும் அவர்கள் மாணவரிடம் விசாரிக்காமல் ஆசிரியர்களை மட்டுமே பழிவாங்குவேன், ஆசிரியர்களை மட்டுமே நாங்கள் தண்டிப்போம் என்பது இது ஒரு நல்ல கற்றல் கற்பித்தல் சூழ்நிலை என்பது இருக்காது. குறிப்பாக அரசு பள்ளிகளை மட்டுமே மையமாக கொண்டு அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணம் காட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களை தாக்குவது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இதனால் மாவட்டத்தில் கல்வி கற்கும் சூழ்நிலையானது வெகுவாக பாதிக்கும். எனவே ஆசிரியர்கள் பழிவாங்கும் நடவடிக்கை ரத்து செய்யும் படம் வரை இந்த அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பானது போராட்டம் நடத்துவது என தீர்மானித்திருக்கின்றது. முதற்கட்டமாக திங்கட்கிழமை அதாவது நாளையிலிருந்து அனைத்து வகை ஆசிரியர்களும் தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலை மேல்நிலை பள்ளி வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து வகை ஆசிரியர்களும் கருப்பு பட்டை அணிந்து பணிக்கு செல்வது என தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மாலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை சந்தித்து இது குறித்து உரிய நடவடிக்கை உடன் மேற்கொண்டு அதனை திரும்ப பெறப்படும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடருவது என்று இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏதோ வேலூர்ல மட்டும் நடந்த நிகழ்வு அல்ல, 2 நாள் கூட முடியல, அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில மாணவர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கின்றது. இதே போன்று காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் ஏன் காப்பி அடித்தாய், ஏன் என்று கேட்டாய் என்று கேட்டதற்காக
அது மட்டுமல்ல, எது செய்தாலும் எனக்கு மாற்று சான்றிதழும் கிடையாது, எது செய்தாலும் எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது என்பதை வெளிப்படையாக மாணவர்களுக்கு அறிவித்து விட்ட காரணத்தினால் மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதில் ஆசிரியருக்கு மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலும் இருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களுடைய புத்தக பையை சோதிக்க கூடாது என்று ஒரு சட்டம், இன்றைக்கு சோதிக்க வேண்டும் என்பது இன்னொரு சட்டம், சோதிப்பதா வேண்டாம். அப்போ மாணவருடைய பள்ளிப்பையை சோதிப்பது தான் ஆசிரியருடைய பணியா? கற்றல் கற்பித்தல் பணி அல்லவா? ஆக இப்படி பல நேர விஷயங்கள். ஆக இது தொடர்ச்சியாக மாணவர்களை ஒழுங்குபடுத்தியும் நேற்றைய முன்தினம் இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் செய்தி வந்திருக்கு, பூண்டமல்லியில் மாணவர்கள் பேருந்திலே தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதாகவும் பேருந்து மேலே அமர்ந்து பயணம் செய்வதாகவும் இதை காவலர்கள் கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்லை என்று சொல்கின்றார்கள். அப்படியானால் மாணவர்கள் தொடர்ச்சியாக வெளியிலும் பள்ளியிலும் பல இடங்களிலும் தொடர்ச்சியாக தவறு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை யார் சரி செய்வது? எதிர்கால இந்தியா, எதிர்கால தமிழகம் என்பது இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தவும் கல்வி கற்றல் கற்பித்தல் பணி சிறப்பாக செயல்படவும் ஒரு நல்ல நடைமுறை வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பானது இந்த முடிவினை எடுத்திருக்கின்றது. இது மாநில அளவில் பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஆசிரியர்கள் தாக்குகின்ற நிலையானது தொடர்ந்து வருகின்றது. எனவே இன்றைக்கு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் வழங்கியதைப் போல ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் இந்த கூட்டமைப்பானது நிறைவேற்றிருக்கின்றது. ஆக மன நிறைவோடு மாணவர்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர்களுடைய கற்றல் கற்பித்தலை மிக சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை செயல்பட வேண்டும் என்று இந்த வேலூர் மாவட்ட அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பானது கேட்டுக்கொள்கின்றது.